திருச்சி செம்பலம் குழந்தைகளா, இது ஆச்சி கதை நேரம். ஆச்சி இன்னைக்கு நேற்று நம்ம என்ன கதை சொன்னோம், திருநாள் கதை கதை சொன்னோம்ல, அந்த கதையோட கண்டினியூஷன் இன்னைக்கு. சரியா, நேற்று என்ன கதை பார்த்தோம், திருநாவுக்கரசர் பாடலி நகர்ல போய் அங்க சமணராகி தர்மசேனர்ங்கிற பேர்ல இருந்தாருன்னு பார்த்தோம்ல. அப்புறம் அங்கிருந்து வயிற்று வலி வந்து எங்க வந்துட்டாரு, திருவதிகைக்கு வந்து நம்ம சிவபெருமான வணங்கி அப்புறம் வயிற்று வலி நீங்கி சாமிட்டே இருந்துட்டார் இல்லையா. அதுதானே நேற்று பார்த்தோம் நம்ம, இன்னைக்கு அதோட கண்டினியூஷன். சரியா, இப்ப என்னாச்சு, சமணர்கள்ட்ட இருந்து தர்மத்தை என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி ஓடி வந்துட்டாரு இல்லையா. இங்க அதை பார்த்தோன்னே சமணர்களுக்கு பயங்கர கோபம், பத்தியா இவன் ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் சொல்லி கொடுக்குறாங்க. ராஜா ராஜா தர்மசேனர் இப்படி விட்டுட்டு நம்மள விட்டுட்டு போயிட்டு அங்க போய் சைவனா மாறிட்டாரு, அவரை விட கூடாது, அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து ஆகணும் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜாவும் ஆமா ஆமா அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு அறிவு இல்லாம அவனும் தலை தலை ஆட்டான். என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் அனுப்பி இந்த திருவதிகளை அனுப்பி திருநாவுக்கரசரை கூட்டிட்டு வர சொல்றான். திருநாவுக்கரசர், நான் யாருக்கும் குடியல்ல, நான் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்கும் குடியல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் போ அப்படிங்கிறார். அப்ப அங்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க வரலன்னா ராஜா எங்களை அடிப்பாருங்க, நீங்க தயவு செய்து வந்துருங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போற ராஜா சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம், நாங்க உங்களை கூட்டிட்டு போகாம வெறுங்கையோட போனா ராஜா எங்களை அடிப்பாருங்க அப்படின்னு வந்தவங்க எல்லாம் ரொம்ப வேண்டாங்க. அப்ப திருநாவுக்கரசர் நினைக்கிறாரு, சரி பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜா தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க, இவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பி போறாரு. போனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த சமணர்களை சொல்லி கொடுக்குறாங்க ராஜாவுக்கு, இவனை விடக்கூடாது, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நீட்டரை, நீட்டரைன்னா என்ன தெரியுமா, சுண்ணாம்பு பார்த்துருக்கீங்களா நீங்க குட்டி பசங்க, சரி சுண்ணாம்பு பார்த்துருக்கீங்களா, முடியா வெள்ள வெள்ளையா கல்லு மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு ட்ரம்ல போட்டு தண்ணி ஊத்துனா அப்படியே தண்ணி தர 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 தரன்னு கொதிச்சு சூடு வரும் பாரு, அப்படி கொதிக்கும் அது, அது சுண்ணாம்பு சூடை தாங்கவே முடியாது, கையை வச்சா பொத்துரும் அப்படி ஒரு சுடும். சரியா, அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு அதைத்தான் பயன்படுத்துவாங்க, இப்ப நம்ம எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம்ல அது மாதிரி அப்ப அடிக்க மாட்டாங்க, இந்த சுண்ணாம்பு தண்ணியை தான் அடிச்சு செவத்துக்கு அடிப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். சரியா, அப்படி ஒரு என்ன பண்றாங்க, அது மாதிரி ஒரு கொடுமையான சூடு தர்றாங்க, சுண்ணாம்பு எடுத்து ஒரு ரூம் நிறைய நிரப்பி அதுல நிறைய தண்ணியை ஊத்தி தர தரன்னு அது கொதிச்சு சூடு கிளம்புற நேரத்துல திருநாவுக்கரசர் உள்ள தூக்கி போறாங்க, போட்டு வெளியில கதவை பூட்டிடுறாங்க, நல்ல உள்ள சூடுல சாகட்டும் அப்படின்னு ரொம்ப இதா நிக்கிறாங்க வெளியில. நம்ம திருநாவுக்கரசர் பெருமான் என்ன பண்றாரு, நம்ம சிவபெருமான் அப்படியே மனசுல நினைச்சு பெருமான வணங்கி அப்படியே அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொல்லி சாமி மேல பாட்டு பாடி அப்படியே பெருமான நினைச்சிருக்காரு. என்ன ஆகுது, அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அஞ்சு எழுத்து மந்திரம்னா என்ன முதல்ல, அஞ்செழுத்து மந்திரம் சொல்லுவாங்க, இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் மந்திரம் இதுதான். சரியா, இந்த அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி அவர் அப்படியே சாமி மேல பாட்டு பாடி இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, அந்த சூடு அவருக்கு ஒண்ணுமே செய்யல, அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு அவருக்கு. ஆக்சுவலா சூடு என்ன பண்ணணும், அப்படியே பொக்கலம் பொக்கலமா ஆக்கணும் இல்லையா, ஆனா அப்படி செய்யல, அவருக்கு அப்படியே ஒரு குழு குழுன்னு ஒரு மரத்தடி வைக்கிற மாதிரி அப்படியே கூட இருந்துச்சு. ஏழு நாள் கழிச்சு அந்த சமணர்கள் வெளியே கதவை திறக்கிறாங்க, உள்ள செத்துருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு திறக்கிறாங்களா, பார்த்தா உள்ள அப்படியே ஃப்ரெஷ்ஷா பூ மாதிரி உட்கார்ந்துருக்காரு நம்ம அவகாச பெருமாள். அதிர்ந்துட்டாங்க, எம்மாடி ஏழு நாள் உள்ள போட்டு இவங்க ஆளுக்கு ஒண்ணுமே ஆகலையே, எப்படி இது அப்படின்னு அப்படியே அதிர்ந்து போயிட்டு, சரி இவனை இது ஒண்ணுல தப்பிச்சுட்டான், இனி உடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ஒரு நல்ல சாதத்துல நல்ல பாய்ச்சலை கலக்கி அந்த விஷ வச்ச சோற குடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க.
என்ன பண்றாங்க, சோறுல நல்ல பாய்ச்சனை கலக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நவகிரக பெருமான் என்ன பண்றாரு, அப்படியே சாமிய மனசுல நினைச்சு, சிவபெருமான மனசுல நினைச்சு, அஞ்சு எடுத்து மந்திரத்தை அப்படியே உருகி உருகி சொல்லி அப்படியே சாமி மேல பாட்டு பாடுறாரா, அப்படியே அந்த சோறுல இருக்க நஞ்செல்லாம் முடிஞ்சிருது, சோறுல இருக்க விஷம் எல்லாம் முடிஞ்சு அப்படியே அமுதம் போல ஆயிடுது அந்த சோறு. சரியா, அதையும் பார்த்து சமணர்களுக்கு காட்டம் தாங்கல, என்ன இதுலயே கேப்பாய்க்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இதை விட வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போய் ஐடியா கொடுக்குறாங்க. ராஜா, ராஜா இவரை நல்ல கழுத்து வரைக்கும் மண்ணுல மூடிடுவோம், ஒரு குழி தோண்டி இவரை அந்த குழிக்குள்ள இறக்கி கழுத்து வரைக்கும் மண்ணு போட்டு மூடிடுவோம், தலை மட்டும் தலை பூமிக்கு மேல இருக்கட்டும். அப்ப யானையை வேகமா அனுப்பி யானையோட காலை வச்சு இவரோட தலையை கிக் பண்ண வச்சிருவோம், இவர் செத்து போயிடுவாரு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. சரின்னு ராஜாவும் அதையே செய்யறாரு. என்ன பண்றாங்க, அவரை நல்ல மண்ணுக்குள்ள நிக்க வச்சு, ஒரு குடி தோண்டி மண்ணுக்குள்ள நிக்க வச்சு அப்படியே கழுத்து வரைக்கும் மண்ணு போட்டுட்டாங்க, மேல மேல மட்டும் தலை மட்டும்தான் தெரியுது. அப்ப யானைய வேகமா எழுதி விடுறாங்க, அந்த யானை அப்படியே ஓடி வருது, எல்லாரும் சுத்தி நின்று பாத்துட்டு இருக்காங்க, யானை வருது, கிக் பண்ண போகுது, போகுது, கிக் பண்ண போகுது, கிக் பண்ண போகுதுன்னு அப்படியே எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களா, யானை ஓடி வருது. ஆனா பெருமான் கிட்ட வந்தோடனே, நாவகர்ஷ பெருமான் கிட்ட வந்தோடனே அப்படியே நின்றுடுது. நின்றுட்டு என்ன செய்யுது, அப்படியே சாந்தமாகி நாவகர்ஷ பெருமான மூணு தடவை அப்படியே வலம் வந்து வணங்கிட்டு அப்படியே சைலண்டா ஒரு தொந்தரவு கூட கொடுக்காம போயிடுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், சுத்தி நிக்கிறவங்க அத்தனை பேரும், எப்படி இது சாத்தியம், எப்படி இது முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு ஒரு நேரமும் அவங்க சிவபெருமானுடைய பாதத்தை மனசுல நினைச்சு அஞ்சு எடுத்து மந்திரத்தை சொல்றதுனால சாமி காப்பாத்துறாரு அப்படிங்கிறது அவங்க தமிழர்களுக்கு எங்க புரியும் இல்லையா, அதுதான் அறிவே இல்லாததுகளாச்சே. சரி, இப்ப என்னாச்சு, இந்த மூணு நேரத்தை பாய்க்காரா, இனியும் நாலாவது அவங்க ட்ரை பண்றாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல பெரிய கல் எடுத்து அந்த கல்லுல நாவகர்த்த பெருமானை உட்கார வச்சு நல்ல கயிறை வச்சு நல்ல கட்டி டைட்டா கட்டி அந்த கல்லை கொண்டு போய் கடலுக்குள்ள போடுறாங்க. நீங்க என்னைக்காவது கல்லை கடை தண்ணிக்குள்ள போட்டு பார்த்துருக்கீங்களா, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து அதுல ஒரு கல்லை போட்டு பாருங்க, அந்த கல்லு உடனே அடியில போய் முங்கி உட்காந்துக்கும், பார்த்துருக்கீங்களா, போட்டு பாருங்க நாளைக்கு. சரியா, அப்படி எப்பவுமே கல்ல தண்ணிக்குள்ள போட்டா அது முதல்ல அடியில போய் இருந்து உட்காந்துடும், முழுகிடும், அது எப்பவும் மேல வராது இல்லையா. அதனால இவங்க நினைக்கிறாங்க, இந்த கல்லுல போட்டு இந்த ஆள் நல்லா கட்டிட்டோம், அதனால இந்த கல்லு முழுகும் போது இந்த ஆள் தண்ணிக்குள்ள முழுகி கடலுக்குள்ள முழுகி செத்துப்படுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு போய் போடுறாங்க. போட்டா இவர் என்ன பண்றாரு, எப்போதும் போக நம்ம சிவபெருமான நினைச்சு மனசுல அப்படியே சிவபெருமான் பாதத்தை நினைச்சு அஞ்சலி தாயால சொல்லிட்டே பாடிட்டே இருக்காரு. அப்ப என்னது, கல்லு முழுகவே இல்லை, முழுகாதது மாத்திரம் இல்ல, அழகாக அப்படியே மேல ஃப்ளோட் மாதிரி வந்துருச்சு. நீங்க எல்லாம் ஸ்விம்மிங் படிச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ளோட் ஒண்ணு போட்டுக்கிறீங்கல்ல, ரவுண்ட அந்த ஃப்ளோட் போட்டுட்டு நீங்க வந்து முழுக மாட்டோம், ஏன் அது மிதந்துட்டே இருக்கும், நம்மளும் அதோட சேர்ந்து மிதந்துட்டே அப்படியே ஸ்விம்மிங் கத்துக்குறீங்க இல்லையா, அப்படிதானே ஸ்விம்மிங் கத்துக்கிட்டீங்க நீங்க சின்ன பிள்ளைங்கள. அது மாதிரி கல் அப்படி ஆயிடுச்சு, கல் ஃப்ளோட் மாதிரி ஆறுது அதிசயம் தானே, அது மாதிரி ஆயிடுச்சுருங்க. ஆயிடுச்சு, இந்த கல் அப்படியே தெப்பம் போல மிதந்து ஃப்ளோட் போல மிதந்து அழகா அப்படியே நாவகர்த்த பெருமான எந்த தொந்தரவும் இல்லாம கொண்டு வந்து அப்படியே அழகா கரையில சேர்த்தோம். சரியா, சமணர்கள் அவ்வளவு ஆடி போயிட்டாங்க, இனி இவரை ஒண்ணும் செய்ய முடியாது, இவருக்கு பெரிய பவர் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடி புரிஞ்சு எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. அதனால அப்புறம் நாவகர்ஷ பெருமான சமணர்கள் தொந்தரவு பண்ணல. சரியா, நாவகர்ஷ பெருமான் நம்ம பெருமானையே நினைச்சு நினைச்சு சிவபெருமானையே நினைச்சு அஞ்சு எழுத்து மந்திரத்தையே சொல்லி எல்லா கஷ்டத்துல இருந்தும் வின் பண்ணி வந்துட்டார் இல்லையா. இதனால என்ன தெரியுது, அஞ்சு எழுத்து மந்திரத்தை புட்டாம சொன்னா, நமசிவாய மந்திரத்தை விடாம சொன்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மந்திரம் நமசிவாய இல்லையா, அது நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கஷ்டம் கூட நம்ம கிட்ட வரவே வராது. ஒருவேளை வந்தா கூட அதுவே நன்மையா மாறி நமக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடும். சரியா,
நாளைல இருந்து கேட்டு நீ பாக்குறீங்களா? நீங்க அஞ்சலுக்கு மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு வேலையை செஞ்சு பாருங்க, அது எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு முடிக்க முடியுதுன்னு நீங்களே அப்புறம் ஆட்சிக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க. சரியா, பாக்கலாமா? சரி, இப்போ கதை நேரம் முடிஞ்சது, தூங்க போகலாம். தூங்க போகும்போது குழந்தைகள் என்ன செய்யணும்? நம்ம சிவைய நம்ம சிவைய சொல்லிட்டு தூங்கணும். சரிங்களா? இனிமே தினமும் அப்படி செய்யணும். எழுந்திருக்கும் போது என்ன செய்யணும்? நம்ம சிவைய நம்ம சிவைய சொல்லி எழுந்திருக்கணும். சரியா? சரிங்களா? ஓகே, தூங்கலாம், திருப்பி தூங்கலாம்.